அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரி பாட அறிமுகத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அணு என்றால் என்ன அணுவின் அடிப்படை துகள்கள் யாவை அணு எண் என்றால் என்ன எண் என்றால் என்ன ஆர்பிட்டால் என்றால் என்ன மற்றும் அணு எண் ஒன்று முதல் முப்பது வரை உள்ள தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்புகளை இந்த வீடியோவில் எழுத போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது அணு என்றால் என்ன வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகளானது அணு என அழைக்கப்படுகிறது அதாவது மிக சிறிய துகளானது அணு என அழைக்கப்படுகிறது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகளானது அணு என அழைக்கப்படுகிறது அடுத்ததாக பார்க்க போகிறது அணுவின் அடிப்படை துகள்கள் பொதுவாக அணுவின் அடிப்படை துகள்கள் மூன்று காணப்படுகிறது அவைகள் முறையே எலக்ட்ரான் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ஆகியவை அணுவின் அடிப்படைத் துகள்கள் ஆகும் அதாவது எலக்ட்ரான் எதிர்மின்சுமை கொண்டது புரோட்டான் நேர்மின்சுமை கொண்டது நியூட்ரான் என்பது மின்சுமை இல்லை அணுவின் அடிப்படை துகள்கள் மூன்று அவைகள் முறையே எலக்ட்ரான் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ஆகும் எலக்ட்ரான் எதிர்மின்சுமை கொண்டது புரோட்டான் நேர்மின்சுமை கொண்டது நியூட்ரான் மின்சுமை இல்லாதது ஆகும் அதாவது நடுநிலை தன்மை கொண்டது நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது அணியன் பொதுவாக இசட் என்னும் குறியீட்டால் குறிப்பிடப்படுகிறது அணியன் என்பது ஒரு அணுவில் இடம்பெற்றுள்ள எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை அணு எண் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் அணுவில் இடம்பெற்றுள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் எனவே அணு எண் என்பது ஒரு அணுவில் இடம்பெற்றுள்ள எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கையானது அணி எண் என அழைக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு அணுவின் அணு எண் பத்து என எடுத்துக்கொண்டால் அந்த அணுவில் பத்து எலக்ட்ரான்களும் பத்து புரோட்டான்களும் காணப்படும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எண் ஏ என குறிப்பிடப்படுகிறது அணுக்கருவில் இடம்பெற்றுள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இவற்றின் கூட்டுத்தொகையானது நிறைய என அழைக்கப்படுகிறது பொதுவாக அணுவின் உட்பகுதி என்பது உட்கருவினை கொண்டுள்ளது உட்கரு என்பது நேர்மின்சுமை கொண்டது ஏனெனில் உட்கருவில் புரோட்டானும் நியூட்ரானும் இடம்பெற்றுள்ளது நியூட்ரான் மின்சுமை இல்லாதது எனவே புரோட்டானின் மின்சுமையான நேர்மின்சுமையை அணுக்கரு கொண்டுள்ளது நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ஆர்பிட்டால் என்றால் என்ன அணுக்கருவை சுற்றியுள்ள பகுதியில் எலக்ட்ரானை காணும் நிகழ்த்தகவு அதிகம் உள்ள பகுதி என்பது ஆர்பிட்டால் என அழைக்கப்படுகிறது அதாவது எலக்ட்ரான் எங்கு அதிகமாக காணப்படுதோ அது ஆர்பிட்டால் என அழைக்கப்படுகிறது அதாவது அணுக்கருவை சுற்றியுள்ள பகுதியில் எலக்ட்ரானை காணும் நிகழ்த்தகவு அதிகமாக உள்ள பகுதி ஆர்பிட்டால் என அழைக்கப்படுகிறது பொதுவாக ஆர்பிட்டால் நான்கு காணப்படுகிறது அவைகள் முறையை எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டால் மற்றும் எஃப்ஆர்பிட்டால் என நான்கு வகையான ஆர்பிட்டால் காணப்படுகிறது ஆர்பிட்டால் என்பது சீர்மையான கோள வடிவம் கொண்டது ஆர்பிட்டால் அதிகபட்சமாக இரண்டு எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப முடியும் சில சமயம் எலக்ட்ரான் இல்லாமல் இருக்கலாம் ஒரு எலக்ட்ரான் முதல் இரண்டு எலக்ட்ரான் வரை அதாவது அதிகபட்சமாக எஸ்ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப முடியும் இரண்டுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரான் எஸ்ஆர்பிட்டாலில் நிரப்ப முடியாது அடுத்த இரண்டாவது வகை என்பது பி ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் என்பது டம்பல் வடிவம் கொண்டது பி ஆர்பிட்டாலே அதிகபட்சமாக ஆறு எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப முடியும் டிஆர்பிட்டால் டிஆர்பிட்டால் என்பது குளோவர் இலை வடிவம் கொண்டது எனவே ஆர்பிட்டால் அதிகபட்சமாக பத்து எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப முடியும் எஃப்ஆர்பிட்டால் எஃப்ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக பதினான்கு எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப முடியும் எஸ்ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான் வரை நிரப்பலாம் 6 எலக்ட்ரான் வரை நிரப்பலாம் d ஆர்பிட்டாலில் பத்து எலக்ட்ரான் வரை நிரப்பலாம் எஃப்ஆர்பிட்டால்களில் பதினான்கு எலக்ட்ரான் வரை நிரப்பலாம் வச்சுக்கோங்க அடுத்தது ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான் நிரப்பப்படுவதற்கு பயன்படக்கூடிய முதல் தத்துவம் என்பது ஆபா தத்துவம் ஆபா தத்துவம் என்பது ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான் நிரப்பப்படுதல் என்பது ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரப்பப்படுகிறது அதாவது குறைந்த ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான் முதலில் நிரப்பப்படுகிறது பின்பு அதிகம் ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் நிரப்பப்படுகிறது இது ஆபாத்த தூவம் என அழைக்கப்படுகிறது ஆபாத்த தூத்தை அடிப்படையாக கொண்டு எலக்ட்ரானின் ஆற்றலை பின்வரிசையில் பின்வரும் வரிசையில் இருக்கும் அவை முறையே ஒன் எஸ் ஆர்பிட்டால் குறைந்த ஆற்றல் கொண்டது அதை ஒப்பிடும்போது டூ ஆர் ஆர்பிட்டால் அதிக ஆற்றல் டூ பி ஆர்பிட்டால் அதிக ஆற்றல் என இவ்வாறு ஆற்றல் ஏறுவரிசையில் ஆற்றலின் ஏறுவரிசையில் எலக்ட்ரானது நிரப்பப்படுகிறது இது தத்துவம் என அழைக்கப்படுகிறது நம்ம அடுத்ததாக பார்க்க போறது ஆபாத்தத்துவம் அடி ஆற்றல் நிலையில் உள்ள அணுவின் ஆர்பிட்டால்களில் அவற்றின் ஆற்றலில் ஏறு வரிசையில் நிரப்பப்படுகின்றன இது ஆபாத்தத்துவம் தத்துவத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள ஆர்பிட்ரலின் ஏறுவரிசையானது கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்த விதி என்பது என் பிளஸ் எல் விதி என்பது முதன்மை குவாண்டம் என்னை குறிக்கிறது எல் என்பது துணை குவாண்டம் என்னை குறிக்கிறது என் பிளஸ் எல் விதி ஆர்பிட்டாலின் என் பிளஸ் எல் மதிப்பு குறைவாக இருப்பின் அதன் ஆற்றலும் குறைவாக இருக்கும் என் பிளஸ் எல்லின் மதிப்பு அதிகமாக இருந்தால் ஆற்றலும் அதிகமாக இருக்கும் இரு ஆர்பிட்டால்களின் என் பிளஸ் எல் மதிப்பு சமமாக இருந்தால் அவ்விரு ஆர்பிட்டால்களில் எந்த ஆர்பிட்டாலுக்கு என் மதிப்பு குறைவாக உள்ளதோ அந்த ஆர்பிட்டால் குறைந்த ஆற்றலை கொண்ட பெற்றிருக்கும் இது என் பிளஸ் எல் விதி ஆர்பிட்டாலின் என் பிளஸ் எல் மதிப்பு அதிகமாக இருந்தால் ஆற்றல் அதிகமாக இருக்கும் என் பிளஸ் எல் மதிப்பு குறைவாக இருந்தால் ஆற்றல் குறைவாக இருக்கும் இரண்டு ஆர்பிட்டால்கள் சமமான என் பிளஸ் எல் மதிப்பை கொண்டிருந்தால் இவற்றில் குறைவான மதிப்பு குறைவான ஆற்றல் கொண்டதாக இருக்கும் இது என் பிளஸ் எல் விதியாகும் உதாரணமாக த்ரீ டி மற்றும் என் பிளஸ் எல்லின் மதிப்பு இரண்டிற்கும் ஐந்து என வருகிறது இவற்றில் குறைந்த என் மதிப்பு கொண்டது என்பது த்ரீ டி ஆர்பிட்டால் ஆகும் எனவே த்ரீ டி ஆர்பிட்டால் என்பது குறைந்த ஆற்றல் கொண்டது ஆகும் நாம் அடுத்ததாக பார்க்க போறது பவுலியின் தவிர்க்கை தத்துவம் இதுவும் ஒரு முக்கியமான தத்துவம் ஒரு அணுவில் உள்ள எந்த இரு எலக்ட்ரான்களுக்கும் அவற்றின் நான்கு குவாண்டம் எண்களின் மதிப்பின் தொகுப்பும் ஒன்றாக இருக்காது இது பவுலியின் தவிர்க்க தத்துவம் என அழைக்கப்படுகிறது அடுத்து லாஸ்ட் விதி என்பது ஹூண்ட் விதி சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் போது நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள அனைத்து சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களும் ஒற்றை எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான் இரட்டையாதல் நிகழும் இது ஹூண்ட் விதி என அழைக்கப்படுகிறது அதாவது எலக்ட்ரான்கள் ஆர்பிட்டால்கள் நிரப்பப்படும்போது முதலில் ஒற்றையாக நிரப்பப்படுதல் வேண்டும் ஒற்றையாக நிரப்பப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றில் மட்டுமே எலக்ட்ரான் ஜோடி சேர்த்து எழுதப்படுதல் வேண்டும் இது ஹுண்ட் விதி என அழைக்கப்படுகிறது உதாரணமாக பி உள்ள நான்கு எலக்ட்ரான்கள் முதலில் ஒவ்வொரு பி ஆர்பிட்டாலும் ஒற்றை ஒற்றையாக நிரப்பப்பட்ட பின்னர் எலக்ட்ரான் ஜோடி சேர்த்துதல் என்பது நிகழ்த்தப்படுதல் வேண்டும் இது சரியான எலக்ட்ரான் அமைப்பு இவ்வாறு இல்லாமல் நான்கு எலக்ட்ரான்களும் முதல் ஆர்பிட்டாலில் இரண்டும் இரண்டாவது ஆர்பிட்டால் இரண்டும் என இவ்வாறு ஜோடி சேர்த்து எலக்ட்ரான் நிரப்பப்படுதல் கூடாது இது ஹூண்டு விதி என அழைக்கப்படுகிறது நாம் அடுத்ததாக பார்க்க போறது அணியின் ஒன்று முதல் முப்பது வரை உள்ள தனிமங்களில் எலக்ட்ரான் அமைப்புகளை நம்ம எழுத போறோம் எஸ் ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக இரண்டு எலக்ட்ரான்கள் நிரப்ப முடியும் பி ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக ஆறு எலக்ட்ரான்கள் நிரப்ப முடியும் டி ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக பத்து எலக்ட்ரானில் நிரப்ப முடியும் எஃப் ஆர்பிட்டால்கள் அதிகபட்சமாக பதினான்கு எலக்ட்ரான்கள் நிரப்ப முடியும் ஆபாத்தத்துவம் என்பது ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான் நிரப்பப்படுதல் ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரப்பப்படுகிறது என்பது அபத்தத்துவம் ஆபாத்தத்துவம் என்பது ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான் நிரப்பப்படுதல் ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரப்பப்படுகிறது இதன் அடிப்படையில் ஒன் எஸ் ஆர்பிட்டால் என்பது குறைந்த ஆற்றல் கொண்டது அதை ஒப்பிடும்போது டூ எஸ் ஆர்பிட்டாலின் ஆற்றல் அதிகம் அதை ஒப்பிடும்போது டூ பி ஆர்பிட்டால் அதை ஒப்பிடும்போது த்ரீ எஸ் ஆர்டால் இந்த வரிசையில் ஆஃப் ஆஃப் தத்துவத்தின் அடிப்படையில் ஆர்பிட்டாலுக்கு ஆற்றலின் வரிசையானது எழுதப்பட்டுள்ளது இதை அடிப்படையாக கொண்டு எலக்ட்ரான் அமைப்பானது நம்மால் எளிதாக எழுத முடியும் முதல் அணியன் என்பது ஒரு அணுவில் இடம்பெற்றுள்ள எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை அணியன் என அழைக்கப்படுகிறது அணியன் ஒன்று அதன் குறியீடு என்பது அச் இதன் பெயர் என்பது ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அணுவில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும் அந்த எலக்ட்ரானும் குறைந்த ஆற்றல் கொண்ட ஒன் எஸ் ஆர்பிட்டாலில் அந்த ஒரு எலக்ட்ரானும் நிரப்பப்படுகிறது எனவே ஹைட்ரஜனின் எலக்ட்ரான் அமைப்பு என்பது ஒன் எஸ் ஒன் ஆகும் அடுத்தது அனியன் இரண்டு ஹீலியம் அச்சி இதன் பெயர் என்பது ஹீலியம் ஹீலியத்தில் இரண்டு எலக்ட்ரான்கள் காணப்படும் குறைந்த ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால் என்பது ஒன் எஸ் ஆர்பிட்டால் ஒன் எஸ் ஆர்பிட்டாலில் அந்த இரண்டு எலக்ட்ரான்களும் நிரப்பப்படுகிறது அடுத்தது அணியின் மூணு எல்லை இதன் பெயர் என்பது லித்தியம் லித்தியம் அணுவில் மூன்று எலக்ட்ரான்கள் இருக்கும் இந்த மூன்று எலக்ட்ரான்களில் ஒன் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரானும் மீதி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்பது டூ எஸ் ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது அதாவது லித்தியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்பது ஒன் எஸ் டூ டூ எஸ் ஒன் ஆகும் அடுத்தது அணியின் நாலு பிஇ இதன் பெயர் என்பது பெர்லியம் பெர்லியம் பெர்லியத்தின் நான்கு எலக்ட்ரான்கள் உள்ளது இந்த நான்கு எலக்ட்ரான்களும் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படும் போது ஒன் எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான் நிரப்பப்படுகிறது மீது இருக்கக்கூடிய இரண்டு எலக்ட்ரான்கள் டூ எஸ் ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது எனவே பெர்லியத்தின் எலக்ட் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ ஆகும் அடுத்தது அணியன் ஐந்து பி இதன் பெயர் என்பது போரான் போரான் அணுவில் ஐந்து எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது இந்த ஐந்து எலக்ட்ரான்களும் ஒன் எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்களும் டூ எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்களும் நிரப்பப்படுகிறது மீதி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்பது டூ பி ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது எனவே போரானின் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஒன் ஆகும் அடுத்தது அணியின் ஆறு சி இதன் பெயர் என்பது கார்பன் கார்பனின் அணுவில் ஆறு எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது இந்த ஆறு எலக்ட்ரான்களில் ஒன் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரானும் டூ ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரானும் டூ பி ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்களும் ஆக மொத்தம் ஆறு எலக்ட்ரான்கள் நிரப்பப்படுகிறது ரெண்டு நாலு ஆறு அணியின் ஆறு எனவே கார்பனின் எலக்ட்ரானிப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி டூ ஆகும் அடுத்தது அணியின் ஏழு அதாவது ஏழு எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது என் இதன் பெயர் என்பது நைட்ரஜன் நைட்ரஜனின் எலக்ட்ரமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி த்ரீ ரெண்டு நாலு நாலு மூணு ஏழு எனவே நைட்ரஜனின் எலக்ட்ரமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி த்ரீ ஆகும் அடுத்தது அணியன் எட்டு குறியிடுவோ இதன் பெயர் என்பது ஆக்சிஜன் ஆக்சிஜனின் எலெக்ட்ரமைப்பு ஆக்சிஜன் அணுவில் எட்டு எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது எனவே ஆற்றலி அறுவரிசையில் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபோர் என ஆக்சிஜனின் எலெக்ட்ரமைப்பு எழுதப்படுகிறது அடுத்தது அணியின் ஒன்பது எஃப் இதன் பெயர் என்பது புளூரின் புளூரினின் அணுவில் ஒன்பது எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது எனவே எலக்ட்ரமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபைவ் ஐந்து நாலு ஒன்பது எனவே ஃப்ளூரின் இழக்காய்ப்பு என்பது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபைவ் ஆகும் அடுத்தது அணியின் பத்து என்இ இதன் பெயர் என்பது நியான் நியானின் இழக்காய்ப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் ஆகும் அடுத்தது அணியின் பதினொன்று Na இதன் பெயர் என்பது சோடியம் சோடியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 10 எலக்ட்ரான்கள் மீதி ஒரு எலக்ட்ரான் அடுத்து 2p ஆர்பிட்டாலுக்கு 2p ஆர்பிட்டாலை விட அதிக ஆற்றல் கொண்டது என்பது 3s ஆர்பிட்டால் அந்த மீதி இருக்கிற ஒரு எலக்ட்ரான் 3s ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது எனவே சோடியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் ஒன் ஆகும் அடுத்தது அனியன் பனிரெண்டு குறியீடு எம்ஜி இதன் பெயர் என்பது மெக்னீசியம் மெக்னீசியம் அணுவில் பனிரெண்டு எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது எலக்ட்ரானி பாற்றின ஏறுவரிசையில் நிரப்பப்படும் போது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் ஆறு பத்து மீதி இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் த்ரீ எஸ்ஆர் நிரப்பப்படுகிறது அதாவது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ என்பது மெக்னீசியத்தின் எலக்ட்ரானிப்பாகும் அடுத்தது அணியின் பதிமூணு ஏஎல் இதன் பெயர் என்பது அலுமினியம் அலுமினியத்தின் எலக்ட்ரானு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ

டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி டூ ஆகும் அடுத்தது அணியின் பதினைந்து பி இதன் பெயர் என்பது பாஸ்பரஸ் பாஸ்பரஸில் பதி பதினைந்து எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது இந்த பதினைந்து எலக்ட்ரான்களும் ஆற்றில் ஏறுவரிசை நிரப்பப்படுகிறது அதாவது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி த்ரீ ஆகும் ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு ஆறு பதினொன்று பதிமூணு பதினைந்து எனவே பாஸ்பரஸில் பதினைந்து எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது அடுத்தது அணியின் பதினாறு எஸ் இதன் பெயர் என்பது சல்ஃபர் சல்ஃபர் அணுவில் பதினாறு எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது எனவே ஆற்றலின் எரிவரிசையில் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி ஃபோர் என எழுதலாம் அடுத்தது அணியன் பதினாலு அணியன் பதினேழு சிஎல் இதன் பெயர் என்பது குளோரின் குளோரினில் பதினேழு எலக்ட்ரான்களும் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி ஃபைவ் என எழுதலாம் இந்த நம்பர்ஸ் கூட்டி பாருங்கள் பதினேழு வரணும் அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு ஆறு பதிமூணு பதினஞ்சு பதினேழு எனவே சரியாக போச்சு அடுத்தது அணியின் பதினெட்டு ஏஆர் இதன் பெயர் என்பது ஆர்கான் ஆர்கானில் பதினெட்டு எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது எனவே எலக்ட்ரான் இப்போ ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஆகும் அடுத்தது அணியன் அதிகரிக்கும் போது ஃபோர்ஸ் ஆர்பிட்டாலியன் நிரப்பப்படுகிறது அணியன் பத்தொம்போது கே இதன் பெயர் என்பது பொட்டாசியம் பொட்டாசிய பொட்டாசியத்தில் பத்தொம்பது எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது எனவே ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் அடுத்த எலக்ட்ரான் என்பது ஃபோரஸ் ஆர்பிட்டாலில் ஃபோரஸ் ஒன் என நிரப்பப்படுகிறது அடுத்தது அணியின் 20 குறியீடு என்பது சிஏ இதன் பெயர் என்பது கால்சியம் கால்சியத்தில் இருபது இலக்களும் ஒன் 2s2 டூ 3s2 3p6 டூ பி சிக்ஸ் த்ரீ த்ரீ பி சிக்ஸ் 4S2 என எழுதலாம் அடுத்தது அணியன் எண் இருபத்தி ஒன்று Scandium சி ஸ்கேண்டியம் ஸ்கேண்டியம் ஸ்கேண்டியத்தின் 1S2 ஒன் எஸ் 3S2, 3P6, 4S2. கடைசி எலக்ட்ரான் என்பது 3D டி ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது அதாவது த்ரீ ஒன் ஆகும் ஸ்கேண்டித்தின் என்பது 1S2, 2S2, 2P6, 3S2, 3P6, 4S2, டூ பி ஆகும் எனவே ஸ்கேண்டியம் என்பது D தொகுதி தனிமம் ஆகும் எலக்ட்ரான் என்பது எந்த ஆர்பிட்டாலில் நுழைகிறது என்பதைப் பொறுத்து எஸ் தொகுதி தனிமம் பி தொகுதி தனிமம் டி தொகை தனிமம் எஃப் தொகுதி தனிமம் என வகைப்படுத்தலாம் இறுதி எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டலில் நுழைந்தால் அதற்கு எஸ் தொகுதி தனிமம் எனவும் இறுதி எலக்ட்ரான் பி ஆர்பிட்டாலில் நுழைந்தால் அதற்கு பி தொகுதி தனிமம் எனவும் இறுதி எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலில் நுழைந்தால் டி தொகுதி தனிமம் எனவும் இறுதி எலக்ட்ரான் எஃப்ஆர்பிட்டாலில் நுழைந்தால் அதற்கு எஃப் தொகுதி தனிமம் என அழைக்கவும் எனவும் அழைக்கப்படுகிறது ஸ்கேண்டித்தில் கடைசி எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலில் நுழைவதால் இது ஒரு டி தொகுதி தனிமம் ஆகும் கால்சியத்தில் கடைசி எலக்ட்ரான் எஸ்ஆர்டாலின் நுழைகிறது எனவே எஸ் தொகுதி தனிமம் இதேபோல் பொட்டாசியத்தில் கடைசி எலக்ட்ரான் எஸ்ஆர்டால் நுழைகிறது எனவே இதுவும் எஸ் தொகுதி தனிமம் ஆகும் மேலே இருக்கக்கூடிய ஆர்கான் கடைசி எலக்ட்ரான் பி ஆர்டாலின் நுழைகிறது அதேபோல் குளோரின் போன்ற மேலே உள்ள தனிமங்கள் பிஆர்டாலின் நுழைகிறது கடைசி எலக்ட்ரான் இந்த தனிமங்கள் பி தொகுதி தனிமங்கள் ஆகும் 1s2 2s2 டூ 3s2 3p6 டூ டூ என்பது அணியின் பதினெட்டு உள்ள ஆர்கானின் இலக்கமைப்பாகும் ஒன் எஸ் ரெண்டு நாலு பத்து பன்னெண்டு பதினெட்டு அணியின் பதினெட்டு கொண்டது ஆர்கானாகும் அதாவது இது ஆர்கானின் இலக்கணமைப்பாகும் எனவே ஸ்கேண்டியத்தின் இலக்கணமைப்பை இவ்வாறு முழுமையாக எழுத வேண்டிய அவசியமில்லை இவ்வாறும் எழுதலாம் ஏஆர் ஃபோர் த்ரி ஒன் எனவும் எழுதலாம் அதாவது முழுவதும் எழுதுவதற்கு சிரமமாக இருப்பதாக கருதினால் ஷார்ட் ஃபார்மாக எழுதலாம் ஏஆர் ஃபோர் டூ த்ரி ஒன் எனவும் எழுதலாம் இதுவும் சரியான ஒன்று தான் அடுத்தது அணியின் இருபத்தி ரெண்டு டிஐ இதன் பெயர் என்பது டைட்டேனியம் டைட்டேனியம் டைட்டேனியத்தின் நல்கணிப்பு எழுதும் போது ஏஆர் அதாவது எண் பதினெட்டு வரை உள்ளதை ஏஆரின் இழக்காய்ப்பு எனவே ஏஆர்கானின் இழக்காய்ப்பு மற்றும் அதனுடன் சேர்ந்து ஃபோரஸ்ட் டூ த்ரி டூ என்பது டைட்டேனியத்தின் இழக்காய்ப்பாகும் டைட்டேனியத்தின் இழக்காய்ப்பைக் கொண்டு ஏஆர் ஃபோரஸ்ட் டூ த்ரி டூ ஆகும் அடுத்தது அணியன் இருபத்தி மூணு வி இதன் பெயர் என்பது வெனேடியம் வேனேடியத்தின் இலக்கமைப்பு ஏஆர் ஃபோரஸ் டூ த்ரெடி த்ரீ ஆகும் அடுத்தது அணியன் இருபத்தி நாலு சிஆர் குரோமியம் குரோமியத்தின் இலக்கணப்பு ஏஆர் ஃபோரஸ் த்ர்டி ஃபைவ் ஆகும் இது ஒரு முக்கியமான இலக்கமைப்பு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று குரோமித்தின் இலக்காய்ப்பை எழுதுக குரோமியத்தின் இலக்கணப்பு ஏஆர் இக்கோல் குரோமியத்தின் இலக்கணிப்பு இக்குவல் டிஆர் ஃபோர் எஸ் ஒன் த்ரீ டி ஃபைவ் ஆகும் அடுத்தது அணியின் இருபத்தி ஐந்து அணியின் இருபத்தி ஐந்து எம்என் இதன் பெயர் என்பது மாங்கனீஸ் மாங்கனீசின் இலக்கமைப்பு ஏஆர் ஃபோரஸ் டூ த்ரீ டி ஃபைவ் ஆகும் அடுத்தது அணியின் இருபத்தி ஆறு எஃப்இ நமக்கு ஏற்கனவே தெரியும் இது இரும்பு இரும்பு எலக்கணிப்பு ஏஆர் ஃபோரஸ் டூ த்ரீ டி சிக்ஸ் அடுத்தது அணியின் இருபத்தி ஏழு சிஓ கோபால்ட் கோபால்ட்டின் இலக்கமைப்பு ஏஆர் ஃபோர் எஸ் டூ த்ரீ டி செவன் அடுத்தது அணியின் இருபத்தி எட்டு என்ஐ இதன் பெயர் என்பது நிக்கல் நிக்கலின் இழக்கமைப்பு எயிட் என்பது நிக்கலின் எலக்ட்ரமைப்பு அடுத்தது அணியின் இருபத்தி ஒன்பது சி இதன் பெயர் என்பது காப்பர் காப்பரின் அமைப்பு காப்பரின் எலக்ட்ரான் அமைப்பு ஏஆர் ஃபோர் எஸ் ஒன் த்ரீ டி டென் ஆகும் இதுவும் ஒரு முக்கியமான எலக்ட்ரான் அமைப்பு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வியில் ஒன்று அடுத்தது அணியன் முப்பது இசட் என் இதன் பெயர் என்பது ஜிங்க் ஜிங்கின் இலக்காய்ப்பு ஏஆர் ஃபோர் எஸ் டூ த்ரீ டென் ஆகும் அடுத்ததாக ஒரு கேள்வி கீழ்கண்டவற்றிற்கு இலக்கமைப்புகளை எழுதுக குரோமியம் சிஆர் கமா காப்பர் கமா ஏஆர் கமா என் நைட்ரஜன் நைட்ரஜனுக்கு அணி என் ஏழு என்பது நைட்ரஜனை குறிக்கும் எலக்ட்ரமைப்பு என்பது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி த்ரீ ஆகும் அடுத்தது ஏஆர் ஆர்கானுக்கு எலக்ட்ரமைப்பு பதினெட்டு எனவே எலக்ட்ரமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ரெண்டு நாலு பத்து பன்னெண்டு பதினெட்டு சரியா போச்சு அடுத்தது சிஆர் அணியன் இருபத்தி நாலு எலக்கிரமிப்பு என்பது ஏஆர் ஃபோர் எஸ் ஒன் த்ரீ டி ஃபைவ் ஆகும் அடுத்தது காப்பரின் இலக்கமைப்பு காப்பருக்கு அணியன் இருபத்தி ஒன்பது எலக்கிரமிப்பு என்பது ஏஆர் ஃபோர் எஸ் ஒன் த்ரீ டி டென் ஆகும் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ